ஹாய், ஆர்டிகல் 1 வந்து போன வீடியோ பார்த்துட்டோம். பார்க்காதவங்க லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆர்டிகல் 2 என்ன எழுதியிருக்காங்கன்னா, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஒரு நியூ ஸ்டேட்ஸ் வித் இன் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் ஒரு நியூ ஸ்டேட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகணும்னா, த பார்லிமெண்ட் மே பை லா, ஒரு பார்லிமெண்ட் மூலியமாக தான் பண்ண முடியும். எதுக்குன்னா, அட்மிட் இன்டு யூனியன், யூனியன் இந்தியாவில் ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு நியூ ஸ்டேட்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆர் அட்மிஷன் பண்ணணும்னா, த நியூ ஸ்டேட்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னா, சச் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அஸ் இட் திங்ஸ் ஃபிட், அந்த கண்டிஷன்ஸும் அந்த டேர்ம்ஸும் பை இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஃபிட்டாக இருந்துச்சு, அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டுமே தான் த பார்லிமெண்ட் மே பை லா த ஸ்டேட்ஸ் கேன் பி அட்மிட்டட், ஒரு புதிய ஸ்டேட்ஸ் வந்து அட்மிட் ஆக முடியும் அப்படின்ட்டு வந்து ஆர்டிகல் 2 வந்து சொல்லுது. ஹியர் ஆர்டிகல் 2A என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கிம் டு பி அசோசியேட்டட் வித் யூனியன். இதை மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து நம்மளுக்கு வந்து அட்மிட் பண்ணாங்க, அந்த ஸ்டேட் வந்து சிக்கிம். எப்போ இன்சர்ட் ஆச்சு இந்த கான்ஸ்டியூஷன்லனா, 13th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1974. அப்போது சிக்கிம்ன்ற ஒரு ஸ்டேட் வந்து நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியான்ற ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லணும் இல்லையா, அதை வந்து சிக்கிம்ன்ற ஒரு ஸ்டேட் வந்து அட்மிட் பண்ணாங்க. அண்ட் தென் இப்போது அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் 36th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1975 வந்து இந்த சிக்கிம்ன்ற ஒரு ஸ்டேட்டை ரிப்பீட் பண்ணிட்டாங்க. இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் 2A வந்து ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 2A பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 3 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.